வணக்கம், நான் உங்கள் முத்துவேல் கருணாநிதி வந்திருக்கிறேன். நான் இவ்வுலகை விட்டு மறைந்து 2 ஆண்டுகள் முடிந்திருந்தாலும் மக்களாகிய உங்களின் மனதில் இன்றளவும் மறையாக உதய சூரிய நான் என்றும் இருக்கிறேன் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. இன்று நான் ஏன் வந்திருக்கிறேன் தெரியுமா? என் மக்களாகிய நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று காண வந்துள்ளேன். மேலும் என் புதல்வனான திருபதி ஸ்டாலின் எவ்வாறு ஆட்சி செய்கிறார் என காண வந்துள்ளேன். நிறைய அருமையான திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். அதற்கு என என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் எனக்கு மிகவும் பிடித்தது குழந்தைகளாகிய உங்களுக்காக கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி திட்டம்தான். இன்றைய குழந்தைகளாகிய நீங்கள் தான் நாளை எதிர்காலம் என நன்கு உணர்ந்திருக்கிறார். இந்த பெருந்தொற்று காலத்தில் இப்படி ஒரு அருமையான திட்டத்தை செயல்படுத்த இத்தனை தலைவர்களால் முடியும் என எனக்கு தெரியவில்லை. அதை என் மகன் செய்திருக்கிறார் என்பது பெருமகிழ்ச்சி எனக்கு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லாம் என்பார்கள். என் மகனான நீங்கள் இனி மருத்துவமனைகளை தேடி மக்கள் வர வேண்டியதில்லை, மக்களை தேடி மருத்துவம் வரும் என்று அறிவித்து அத்திட்டத்தை கிருஷ்ணகிரியில் தொடங்கி வைத்தீர்கள். அது மட்டுமல்லாமல் சாலை விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு 48 மணி நேரத்திற்கான செலவை அரசு மேற்கொள்ளும் என்னும் திட்டம் உங்களுள் இருக்கும் மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லமானே என்னை போன்ற நீங்களும் செயல்படுகிறீர்கள் என்பதை கூறவே குறிப்பாக நான் இங்கே வந்தேன். அது என்ன தெரியுமா? நான் ஆட்சியில் இருக்கும் போது தமிழுக்கு என்னென்ன தொண்டு செய்தேனோ அவ்வாறு நீங்களும் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை. அதையும் நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். ஆம், தமிழ்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலை அறிவித்திருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுதுதான் தமிழுக்காக முதலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களை தமிழ் என்னும் காக்கும் இதே போன்ற மென்மேலும் உங்கள் தமிழ் தொண்டை வெளிப்படுத்துங்கள். மக்களே, உங்களுக்கும் நான் கூறும் அறிவுரைகள் சில உள்ளது. கண்ணுக்கு தெரியாத சிறுகிருமி நம் தேசத்தை காட்டி படைத்து கொண்டுள்ளது. நாம் ஒன்றாக நினைத்தால் அந்த கிருமியான ஒமேக்ரானை ஒட்ட பிடிக்க செய்யலாம். ஒற்றுமையே வலிமை. நான் பேச நிறைய திட்டங்கள் இருந்தாலும் என் மகன் இருக்கிறார். அவர் உங்கள் அனைவரையும் நன்றாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறி சென்று வருகிறேன். இறுதியாக வசனத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் இருப்பேன். அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்த்து விட மாட்டேன்.